இன்றைய முக்கிய செய்திகள். சந்திரயானிலிருந்து வெற்றிகரமாக பிரிந்தது விக்ரம் லேண்டர். நிலவில் 23ஆம் தேதி தர இறக்கும் பணிகளில் இஸ்ரோ தீவிரம். மதுரை எய்ம்ஸ் கட்டுமானத்துக்கு கடன் கிடைத்ததாக அறிவிப்பு. பணிகளை தொடங்க ஒப்பந்த புள்ளி கோரியது மத்திய அரசு. தென்மண்டல வாக்குச்சாவடி முகவர்களுடன் ஸ்டாலின் ஆலோசனை. தேர்தல் நடைமுறைகளை சிறப்பாக மேற்கொள்ள அறிவுரை. இமாச்சல பிரதேச நிலச்சரிவில் பலி எண்ணிக்கை 81ஆக உயர்வு. உத்தராகண்டிலும் நிலச்சரிவால் இடிந்து விழும் நிலையில் வீடுகள். வணக்கம். வணக்கம். சந்திரயான் 3 விண்கலத்திலிருந்து விக்ரம் லேண்டர் வெற்றிகரமாக பிரிந்து நிலவின் சுற்றுப்பாதையில் பயணத்தை தொடங்கியுள்ளது. நிலவின் தென்துருவத்தை ஆய்வு செய்வதற்காக சந்திரயான் 3 விண்கலம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து GSLV மார்க் 3 ராக்கெட் மூலம் கடந்த மாதம் 14ஆம் தேதி ஏவப்பட்டது. புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட விண்கலம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நிலவின் சுற்றுப்பாதைக்குள் நுழைந்தது. இதைத் தொடர்ந்து அதன் சுற்றுப்பாதை படிப்படியாக குறைக்கப்பட்டு வந்தது. சந்திரயான் 3 விண்கலத்தின் 5 மற்றும் இறுதிக்கட்ட சுற்றுப்பாதை குறைப்பை இஸ்ரோ நேற்று வெற்றிகரமாக மேற்கொண்டது. அத்துடன் லேண்டர் கேமராவிலிருந்து எடுக்கப்பட்ட நிலவின் மிக துல்லியமான புகைப்படத்தையும் இஸ்ரோ வெளியிட்டது. இந்நிலையில் இந்த திட்டத்தின் அடுத்த கட்டமாக விண்கலத்திலிருந்து விக்ரம் லேண்டர் இன்று பிற்பகல் 1:15 மணிக்கு வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டதாக இஸ்ரோ அறிவித்தது. முதல்ல வந்து GSLV மார்க் 3 அது வந்து பூமியினுடைய சுற்றுவட்ட பாதைக்குள்ள அனுப்பிச்சது. அங்கே அந்த சுற்றுவட்ட பாதையை மெதுவாக உயர்த்தி நம்ம நிலவுக்கு அடைந்ததும் நிலவில் அந்த பாதையில் சுருக்கி இப்போ வந்து 153 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்ததும் அதனுடைய ப்ரொபல்ஷன் மாடியூல் அப்படிம்பாங்க, இப்போ ஆர்பிட்டர் மாதிரி அது கொண்டு வந்து விட்டுருக்கு. இப்போ தான் அது லேண்டர் பிரிஞ்சு அதனுடைய பணி ஆரம்பிக்குது, உண்மையான பணி ஆரம்பிக்குது. சந்திரயானிலிருந்து வெற்றிகரமாக பிரிக்கப்பட்ட விக்ரம் லேண்டரின் வேகத்தை குறைக்கும் பணி நாளை மாலை நடைபெறும் என இஸ்ரோ அறிவித்துள்ளது. பூமியில் இருந்து பிறப்பிக்கப்படும் கட்டளைகளை ஏற்று 23ஆம் தேதி வரை நிலவில் தர இறங்குவதற்கான பணிகளை லேண்டர் மேற்கொள்ளும் என்று திரு மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்தார். 4 இயந்திரங்கள் முக்கியமானது தான். அந்த இயந்திரங்களை இயக்கி 100 கிலோமீட்டருக்கு போயிட்டு அப்புறம் சரியாக வர்ற பட்சத்தில் அடுத்தது 30 கிலோமீட்டருக்கு போகணும். இது முக்கியமான அடுத்த 2 கட்டங்களாக இருக்கும். இன்னையிலிருந்து ஆகஸ்ட் 23 வரைக்கும் லேண்டர் அதனுடைய பணிகளை செய்வதற்கான முதல் கட்டம் தான் இப்போ பிரிஞ்சது. சந்திரயான் 2 திட்டம் தோல்வியடைந்ததற்கு என்ன காரணம் என ஆராயப்பட்டு அதில் செய்த தவறுகள் மீண்டும் நிகழாத வண்ணம் சந்திரயான் 3 வடிவமைக்கப்பட்டுள்ளதாக திரு மயில்சாமி அண்ணாதுரை கூறினார். நிலவில் தரையிறங்கும் பரப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் வேகமாக தரையிறங்க நேரிட்டால் அதனை எதிர்கொள்ளும் வகையில் லேண்டரின் கால்கள் உறுதியுடன் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்காக ஏற்கனவே நாமக்கல் அருகே இருந்து கற்கள் கொண்டுவரப்பட்டு நிலவின் பரப்பை போன்ற தளம் அமைத்து ஒத்திகை பார்க்கப்பட்டதாகவும் அவர் விளக்கினார். 23ஆம் தேதி நிலவின் அதிகாலை பொழுதில் வெற்றிகரமாக லேண்டரை தரையிறக்க அனைத்து முயற்சிகளையும் இஸ்ரோ மேற்கொண்டுள்ளது. நிலவை ஆய்வு செய்யும் கனவு திட்டத்தில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவை தொடர்ந்து இந்தியாவும் இணைந்துள்ள நிலையில் தென்துருவத்தை ஆய்வு செய்யும் முதல் நாடு என்ற சரித்திர சாதனையை நிகழ்த்த இந்திய விஞ்ஞானிகள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களில் பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 81ஆக உயர்ந்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் பெய்த கனமழையால் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவால் ஏராளமான வீடுகள் இடிந்து விழுந்தன. சிம்லா அருகே சமர்ஹில் மற்றும் பாக்லி பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பல வீடுகள் மண்ணில் புதைந்தன. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பலி எண்ணிக்கை 72ஆக உயர்ந்துள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 9 பேர் உயிரிழந்தனர். லங்கா ஜகான் கிராமத்தில் இன்று ஏற்பட்ட நிலச்சரிவில் பல வீடுகள் இடிந்து விழுந்தன. பாலம் பாலமாக தரை வெடித்ததால் பல வீடுகள் இடிந்து விழும் நிலையில் காட்சியளிக்கின்றன. பஞ்சாப் மாநிலத்தில் கொட்டிய கனமழையால் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. போங் மற்றும் பக்ரா அணைகளிலிருந்து அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டதால் பனாம் உள்ளிட்ட பல பகுதிகளில் தரைப்பாலங்கள் மற்றும் சாலைகளை மூழ்கடித்து தண்ணீர் செல்கிறது. குர்தாஸ்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஊருக்குள் வெள்ளம் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ரூப் நகர் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் வீடுகளின் முதல் தளங்களிலும் மொட்டை மாடிகளிலும் மக்கள் தஞ்சமடைந்தனர். பாதிக்கப்பட்ட மக்கள் படகுகள் மற்றும் டிராக்டர்கள் மூலம் மீட்கப்பட்டனர். ராமநாதபுரம் அருகே நடைபெற்ற தென்மண்டல வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் பயிற்சி கூட்டத்தில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார்.
இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க 3 நாள் பயணமாக நேற்றிரவு மதுரை சென்ற திரு ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் அமைச்சர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முதல் நிகழ்ச்சியாக மதுரை மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரபல பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜனின் முழு உருவ வெங்கலச் சிலையை அவர் திறந்து வைத்தார். மதுரை மாநகராட்சி பள்ளிகளுக்கு 14 வகுப்பறைகள், கூட்டரங்கம், இருசக்கர வாகனம் நிறுத்துமிடம், உணவருந்தும் இடம், கழிப்பறைகள் ஆகியவற்றை 1,81,00,000 ரூபாய் செலவில் இலவசமாக அமைத்துக் கொடுத்த தத்தநேரியைச் சேர்ந்த தொழிலதிபரும் சமூக சேவகருமான திரு ராஜேந்திரனை இன்று சந்தித்து திரு ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் சாலை மார்க்கமாக ராமநாதபுரம் புறப்பட்ட திரு ஸ்டாலினுக்கு வழிநெடுகிலும் திமுகவினரும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் ராமநாதபுரத்தை அடுத்த பேராவூரில் நடைபெற்ற தென்மண்டல வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் பயிற்சி கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். 10 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட 16,978 வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களுக்கான கடமைகள், வாக்குச்சீட்டை சரிபார்க்கும் முறை, வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் முறை குறித்து முதலமைச்சர் விளக்கினார். நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுமைக்கும் நம்ம கூட்டணி வெற்றி பெறணும். இந்தியாவின் கட்டமைப்பே பாஜக ஆட்சி சின்னாவினமாகிடுச்சு. இதுக்கு 2024 முற்றுப்புள்ளி வைக்கணும், இல்லைன்னா இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாது. கூட்டத்திற்கு பின் ராமேஸ்வரம் சென்று ஓய்வெடுக்க உள்ளவர் மண்டபம் கலோனியார் பங்களாவில் நாளை நடைபெறும் மீனவர் சங்க மாநாட்டில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். மதுரையில் அமைய உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிக்கு மத்திய அரசு டெண்டர் கோரியுள்ளது. நாட்டில் உள்ள மருத்துவமனைகளில் முதன்மையானதாக கருதப்படும் எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டில் அமைக்கப்படும் என்று 2015 மத்திய அரசு அறிவித்தது. இதற்காக மதுரை மாவட்டம் தோப்பூரில் 222 ஏக்கரில் இடம் தேர்வு செய்யப்பட்டு 2019 பிரதமர் திரு மோடி அடிக்கல் நாட்டினார். மற்ற எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு மத்திய அரசு நேரடியாக நிதி ஒதுக்கி வேகமாக பணிகளை முடித்த நிலையில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மட்டும் ஜப்பான் நாட்டின் ஜெய்கா நிறுவனத்திடம் கடன் கேட்கப்பட்டதாக கூறப்பட்டது. 1,977 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கடன் வழங்க ஜெய்கா நிறுவனம் ஒப்புக்கொண்டாலும் அதற்கான நடைமுறைகள், ஆய்வு பணிகளால் காலதாமதம் ஏற்பட்டது. இதனால் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு 4 ஆண்டுகள் கடந்தும் அந்த இடத்தில் சுற்றுச்சுவரை தவிரேறு கட்டுமான பணிகள் எதுவும் தொடங்கப்படவில்லை. மதுரை எய்ம்ஸ் கட்டுவதற்கான நிதி ஒதுக்குவதற்கு மத்திய அரசு எந்த முயற்சியையும் செய்யவில்லை என்றும், மத்திய அரசின் அலட்சியத்தாலேயே பணிகள் தாமதமாவதாகவும் அதிமுக தவிர தமிழகத்தின் அனைத்து கட்சிகளும் குற்றம் சாட்டின. இதனால் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை நாடு முழுவதும் பேசு பொருளாகி விவாதிக்கப்படும் நிலைமை உருவானது. இந்நிலையில் ஜெய்கா நிறுவனத்திடமிருந்து மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான நிதி கிடைத்துள்ளதாக எய்ம்ஸ் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. டெண்டரில் பங்கேற்கும் நிறுவனங்கள் செப்டம்பர் 18 வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இரு கட்டங்களாக நடைபெறும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளை 33 மாதங்களில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து 40 TMC தண்ணீரை உடனே திறந்துவிட உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 500 கனஅடியாக இருந்த நிலையில் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கபினியிலிருந்து வினாடிக்கு 5,000 கனஅடியும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கனஅடியும் தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கு இன்று மாலை வினாடிக்கு 9,394 கனஅடி தண்ணீர் வருகிறது. அணையின் நீர்மட்டம் 53 அடியாக உள்ள நிலையில் பாசனத்திற்காக வினாடிக்கு 6,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இந்நிலையில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பதை உடனே நிறுத்தக் கோரி கிருஷ்ணராஜசாகர் அணை முன்பு 2வது நாளாக கர்நாடக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக அரசுக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். கர்நாடக விவசாயிகளுக்கு ஆதரவாக மேலக்கோட்டை சட்டப்பேரவை உறுப்பினர் திரு தர்ஷன் புட்டன்னையாவும் போராட்டத்தில் ஈடுபட்டார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட அவர்கள் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கக்கூடாது என்று மனு அளித்தனர். முல்லைப்பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகள் குறித்து மத்திய நீர்வள துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர். பருவ காலங்களின் போது ஏற்படும் மாற்றங்களை கண்காணித்து அணையை பராமரிக்க 3 குழுவை உச்சநீதிமன்றம் நியமித்தது. இந்த குழுவுக்கு உதவியாக 5 கொண்ட துணை கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டது. கடந்த மார்ச் 27 அணைப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய நீர்வள தலைமை கண்காணிப்பு குழு அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்தது. இந்நிலையில் அணையின் நீர்மட்டம் தற்போது 120 அடியாக இருப்பதால் மத்திய நீர்வள துணை கண்காணிப்பு குழு தலைவரான நீர்வள ஆணைய செயற்பொறியாளர் திரு சதீஷ்குமார், தமிழக சிறப்பு கோட்ட செயற்பொறியாளர் திரு சாம் இர்வின்,
உதவி செயற்பொறியாளர் திரு குமார் மற்றும் கேரள அரசின் கட்டப்பனை நீர்ப்பாசனத்துறை செயற்பொறியாளர் திரு அனில்குமார், உதவி பொறியாளர் திரு அருண் ஆகியோர் அணை பகுதியில் இன்று ஆய்வு செய்தனர். திரு சதீஷ்குமார் மற்றும் தமிழக பிரதிநிதிகள் தேக்கடியிலிருந்து படகு மூலமாகவும், கேரள பிரதிநிதிகள் வல்லக்கடவு வனப்பகுதி வழியாக ஜீப்பிலும் அணை பகுதிக்கு சென்றனர். இந்த குழு பிரதான அணை, பேபி அணை, கேலரி பகுதி, மதகு பகுதி மற்றும் மழையின் அளவு, அணையின் நீர்வரத்து, நீர் வெளியேற்றம் மற்றும் நீர் கசிவு ஆகியவை குறித்து ஆய்வு செய்தது. பின்னர் குமிழியில் உள்ள பெரியாறு அணை கண்காணிப்பு குழு அலுவலகத்தில் துணை கண்காணிப்பு குழுவினர் ஆலோசனை நடத்தினர். அணை பகுதியில் நடத்தப்பட்ட ஆய்வு தொடர்பான அறிக்கையை மத்திய நீர்வள தலைமை கண்காணிப்பு குழுவிடம் சமர்ப்பிக்க உள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். முன்னாள் பிரதமர் நேரு அவரது செயல்களுக்காகவே நினைவு கூறப்படுவதாகவும், பெயருக்காக அல்ல என்றும் காங்கிரஸ் எம்பி திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். டெல்லியில் உள்ள நேரு நினைவு அருங்காட்சியகத்தின் பெயர் பிரதமர்கள் அருங்காட்சியகம் என மாற்றப்பட்டுள்ளது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். கர்நாடக மாநிலத்தில் பிதர், தார்வாட், குடகு, ராய்ச்சூர், சித்ரதுர்கா, தாவநகரே உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் அரசு அதிகாரிகளுக்கு சொந்தமான 48 இடங்களில் லோக் ஆயுக்தா போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். அதிகாரிகள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார்கள் குவிந்ததைத் தொடர்ந்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. லோக் ஆயுக்தா போலீசாரின் சோதனையில் சித்ரதுர்கா மாவட்ட நீர்ப்பாசனத்துறை பொறியாளர் மகேஷ் வீட்டிலிருந்து 500,000 ரூபாய் மதிப்புள்ள நகைகள் மற்றும் ரொக்கப்பணம், சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பதி மலையில் வைக்கப்பட்ட கூண்டில் மூன்றாவதாக ஒரு சிறுத்தை புலி சிக்கியுள்ளது. பாத யாத்திரையாக செல்லும் சிறார்களை சிறுத்தை புலிகள் தாக்கி வந்த நிலையில் அவற்றை பிடிக்க மொகாலி மிட்டா, லட்சுமி நரசிம்மசுவாமி கோயில், மலைப்பாதையின் 35வது திருப்பம் ஆகிய இடங்களில் கூண்டுகள் வைக்கப்பட்டன. ஏற்கனவே 2 சிறுத்தை புலிகள் சிக்கிய நிலையில் லட்சுமி நரசிம்மசுவாமி கோயில் பகுதியில் வைக்கப்பட்ட கூண்டில் மேலும் ஒரு சிறுத்தை புலி சிக்கியுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனின் 90வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரையிலிருந்து ராமநாதபுரம் செல்லும் சாலையில் சிலைமான் என்ற கிராமத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை கோடம்பாக்கத்தில் முரசொலி அலுவலகத்தில் அவரது திருவுருவ சிலையின் கீழ் வைக்கப்பட்ட படத்திற்கு அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு உதயநிதி, மக்களவை உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கலைஞர் பிறந்த ஊரான திருக்குவளையில் உள்ள இல்லத்தில் நிறுவப்பட்டுள்ள முரசொலிமாறன் சிலைக்கு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் திரு கௌதமன், தாட்கோ தலைவர் திரு மதிவாணன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கோவை, தஞ்சை, கரூர், கும்பகோணம், கிருஷ்ணகிரி, ஈரோடு, விழுப்புரம், கடலூர், பட்டுக்கோட்டை, திருவண்ணாமலை, அரூர், அந்தியூர் உள்பட மாநிலம் முழுவதும் முரசொலிமாறன் படத்திற்கு திமுகவினர் மரியாதை செலுத்தினர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமியை கண்டித்து மதுரை மாநகர் முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வரும் 20ஆம் தேதி அங்கு அதிமுக மாநாடு நடைபெறும் நிலையில் திரு பழனிசாமியின் வருகைக்கு எதிராக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருப்பது அக்கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கமுதியிலும் 2 அமைப்புகள் சார்பில் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள வெம்பக்கோட்டையில் வைப்பாற்று கரையோரம் உச்சிமேடு பகுதியில் நடந்து வரும் அகழ்வாய்வில் தங்கத்தாலி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முதலாம் கட்ட அகழ்வாய்வில் 3254 பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இரண்டாம் கட்ட ஆய்வில் 56 மில்லிகிராம் எடை கொண்ட 40% மட்டுமே தங்கம் சேர்க்கப்பட்ட தாலி கிடைத்துள்ளது. சென்னை ஐஐடியில் மாணவர்கள் தொடர் தற்கொலைகளை தடுப்பது குறித்து பல்வேறு பரிந்துரைகளை வலியுறுத்தும் 700 பக்க அறிக்கையை ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி திருமதி திலகவதி தலைமையிலான குழு ஐஐடி இயக்குநரிடம் ஒப்படைத்துள்ளது. ஐஐடி வளாகத்தில் மாணவர்கள் பேராசிரியர்களுக்கிடையேயான இணக்கமான சூழலை உறுதிப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகள் குழுவின் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தையில் 2 மாதங்களுக்கு பிறகு தக்காளி விலை கிலோ 35 ரூபாயாக குறைந்துள்ளது. வட மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக தக்காளி விலை கிலோ 200 ரூபாயாக அதிகரித்த நிலையில் தற்போது வரத்து அதிகரித்திருப்பதால் விலை குறைந்துள்ளது. வெங்காயம், இஞ்சி, மிளகாய், கேரட், பீன்ஸ் உள்ளிட்ட காய்கறிகளின் விலையும் குறைந்துள்ளது. பவானி சாகர் அணையிலிருந்து கீழ்பவானி கால்வாய்க்கு வரும் 20ஆம் தேதிக்குள் தண்ணீர் திறக்காவிட்டால் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக கீழ்பவானி பாசன பாதுகாப்பு இயக்கத்தினர் எச்சரித்துள்ளனர். பாசனத்துக்காக பவானி சாகர் அணையிலிருந்து கீழ்பவானி கால்வாய்க்கு நேற்று முன்தினம் வினாடிக்கு 500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் கால்வாய் சீரமைப்பு பணிகளால் திடீரென நீர் திறப்பு நிறுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் திருச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வெல்லும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் மாநாடு நடத்தப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமது 61வது பிறந்த நாளை முன்னிட்டு கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிரே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது மணிவிழா நிறைவாக நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய தலைவர்கள் பங்கெடுக்க அழைப்பு விடுக்கப்படும் என்று கூறினார். சென்னை புளியந்தோப்பு மருத்துவமனையில் கடந்த ஏப்ரல் மாதம் உயிரிழந்த கர்ப்பிணியின் மரணத்திற்கு நீதி கேட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ரிப்பன் மாளிகையை முற்றுகையிட்டனர்.
தொடர்ந்து மாநகராட்சி ஆணையரை சந்திக்க வேண்டும் என கூறி அலுவலகத்திற்குள் நுழைந்த அவர்களை போலீசார் தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமொழி ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட 50 பேரை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு அருகே மின்சார ரயிலை மறித்து ஓட்டுநரை தாக்கிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சிறுசேரி ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் சுரேஷ் எனும் இளைஞர் ஓட்டுநர் மற்றும் ஊழியரை தாக்கிவிட்டு மின்சார ரயிலை இயக்க முயன்றுள்ளார். சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் எஞ்சினை இயக்க முடியாமல் செய்து பெட்டியின் கதவை பூட்டியதால் இளைஞர் சிக்கினார். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற வாகனத்தை யானை விரட்டிய காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தொரப்பள்ளி அருகே மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த யானை வாகனம் வருவதை பார்த்ததும் அதை ஆக்ரோஷமாக துரத்தியது. ஓட்டுநர் சாதுரியமாக வாகனத்தை பின்னோக்கி இயக்கி யானையிடமிருந்து தப்பித்தார். அனல் மின் நிலையத்திலிருந்து கழிவுகளாக வெளியேற்றப்படும் உலர் சாம்பலை இலவசமாக பெறும் 20% உள்ஒதுக்கீட்டை மத்திய அரசு நிறுத்தியதால் உலர் சாம்பல் செங்கல் விலை உயர வாய்ப்புள்ளதாக உற்பத்தியாளர்கள் கூறியுள்ளனர். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் உலர் சாம்பல் செங்கலின் விலை உயராமல் தடுக்க உள்ஒதுக்கீட்டை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தினர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 388 புள்ளிகள் சரிந்து 65,151 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 100 புள்ளிகள் குறைந்து 19,365 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 312 ரூபாய் குறைந்து 43,648 ரூபாயாகவும் 1 கிராம் 5,456 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 50 காசுகள் சரிந்து 75 ரூபாய் 70 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சந்திரயான் 3 விண்கலத்திலிருந்து விக்ரம் லேண்டர் வெற்றிகரமாக பிரிந்து நிலவின் சுற்றுப்பாதையில் பயணத்தை தொடங்கியுள்ளது. இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களில் பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 81 உயர்ந்துள்ளது. மதுரையில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிக்கு கடன் கிடைத்துள்ள நிலையில் மத்திய அரசு ஒப்பந்த புள்ளி கோரியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.